ஒரு தவறு செய்தால் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது. எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அந்த படத்தை பற்றியே ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவு வந்து உள்ளே பதிவு பண்ணியிருந்தார். அதன்படி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு படம், ஒரு எலெக்ஷன் ஃபீவர் மிக சரியான சமயத்தில் வந்துருக்கிற படம், ரொம்ப தைரியமான ஒரு கண்டென்ட்டு. இந்த இயக்குனரே எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரெடி நோட்டட் பர்சனாக இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட்டை உள்ளே வச்சுருக்காங்க. நான் படத்தினுடைய கதையோ கருவையோ சொல்கிறதுக்கு விரும்பலை, ஆனால் இந்த படம் வந்து நம்ம வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம கையில் வைக்க போகிற மைக்கு முன்னாடி நம்ம தலையெழுத்து என்ன, நம்ம எங்கே சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் ஒரு கொட்டு கொட்டியிருக்க படம் தான் இந்த படம். இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர், உதவி இயக்குநர்கள் என்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பொதுச் செயலாளர் அவர்களும் மற்றவர்களும் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினருக்காக ஒரு தவறு செய்தால் அப்படி திரைப்படம் அன்றைக்கி திரையிடப்பட்டது. உறுப்பினர் எல்லாருமே படத்தை ரொம்ப ரசித்து ஒரு எமோஷனலாக பார்த்தாங்க. படம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சொன்னால் இப்போ தேர்தல் டைம், இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் ஒரு சரியான படம் அப்படி சொல்லலாம். இந்திய குடிமகன் ஓட்டு உரிமை ஒவ்வொரு உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கணும். முதல்ல அப்போ தான் ஒரு ஜனநாயக உரிமைனா என்ன, ஓட்டு உரிமைங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது எவ்வளோ ஒரு குற்றமோ அதை விட பல மடங்கு குற்றம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது. ஓட்டுக்கு பணம் வாங்கினாலே அது வந்து ஒரு திருட்டு நகையை வாங்குகிற மாதிரி, திருட்டு பொருளை நம்ம விலைக்கு வாங்குற மாதிரி தான். அதில் எவ்வளோ அபாயம் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்குறது, அதைத்தான் அந்த படம் வலியுறுத்திருக்கு. படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும், என்னோடய வேண்டுகள், படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சரி, படம் என்னென்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு ஓட்டு உரிமை இருக்கும், மனைவிக்கு ஓட்டு உரிமை இருக்கும், குழந்தைகளுக்கு ஓட்டு உரிமை இருக்கும். ஓட்டை வந்து யார் வேணாலும் போட்டோம், அவங்க பிடிச்ச கட்சிக்கு, பிடிச்ச சின்னத்துக்கு, பிடிச்ச தலைவருக்கு. யார் ஆட்சி நல்லா வந்தால் நாடு நல்லா இருக்குமோ அதை நினச்சி யார் ஓட்டு போட்டோம். ஆனால் ஓட்டுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தேசம் ஓட்டு போடக்கூடாது. அதுதான் அவங்க முதல்ல மிகப்பெரிய ஊழல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சொல்கிறோம் 3000 கோடி அடிச்சிட்டான், 5000 கோடி அடிச்சிட்டாங்க, 30000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் இருக்காங்க, அதெல்லாம் அடுத்த கட்ட தவறு தான். தேர்தலிலே முதல் தவறு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும், ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் முதல் ஊழல். அதுதான் நாட்டு ஆணிவரிலே விஷம் வைக்கிற மாதிரி, அதனால் அதை தான் இங்கே நடந்துக்கிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா முன்னெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயேட்சன்ட்டு ஒரு 240 இதில் ஒரு 10 பேராவது 12 பேராவது சுயேட்சை ஜெயிப்பாங்க. இப்போ எங்கேயும் சுயேட்சையை ஜெயிக்க முடியாது, ஒரு பேருக்கு நிற்கலாம தவிர ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பணம் இருந்தால் தான் தேர்தல் நிற்க முடியும். ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் பலம் வேணும், கோடிக்கணக்கில் பணம் உள்ளவங்க தான் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி சுயேட்சை கூட நிற்க முடியும். அதனால் இன்றைக்கி யாரும் சுயேட்சையில் ஜெயிக்க முடியாது. அப்போ பணம் இருந்தவங்க தான் தேர்தல் நிற்க முடியும்னா அந்த ஜனநாயகம் தான் ரொம்ப கேழ்மை ஜனநாயகம். அப்போ ஒரு நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். என்றைக்கு அந்த ஒரு ஹாண்டிகிராஃப்ட் ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க படத்தில், அந்த கேரக்டர் வந்து ஓட்டு பணம் வாங்காது. அது நல்லா டைலாக் இருக்கும். இல்லை ஒரு காலத்தில் மன்னர் ஆளுவார், அதுக்கப்புறம் ஒரு பையன் ஆளுவான், அதுக்கப்புறம் அவன் பையன் ஆளுவான், வாரிசாக பரம்பரையாக வாழ்ந்துட்டே இரு நாட்டை ஆண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்றைக்கு ஓட்டு உரிமைன்னு வந்துச்சோ அன்னைக்கு தான் ஒரு அடிமட்ட ஒரு ஆளும் அடிமட்டத்துலேருந்து ஒருத்தன் இதில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு டைலாக் பேசுவார். அது உண்மை. ஆனால் என்ன, அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ காமராஜர் காலத்திலாம் இருந்துச்சு. பணம் இல்லாதவங்க அந்த ஏரியாவில் நல்ல பேர் வாங்கினவங்க சுயேட்சை நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது. இன்றைக்கும் பணம் உள்ளவன் தான் தேர்தல் நிற்க முடியும். அப்போ திருப்பி பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஜனநாயகம் செத்து கொண்டு இருக்கிறது. அந்த செத்து கொண்டு இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியை சொல்கிறது தான் இந்த ஒரு தவறு செய்தால். இதில் வந்து இந்த தவறை வந்து என்னை பற்றிக்கும் இதில் தவறு செய்யாதுங்கிறது, ஓட்டுக்கு பணம் வாங்குறது தான் அந்த தவறு. அந்த தவறு பல லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் பண்ணிக்கிருக்காங்க. தயவுசெய்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, நாட்டை காப்பாற்றுங்க. இந்த நல்ல கருத்து சொன்ன அந்த ஒரு தவறு செய்த படத்தை திரையரங்கு வந்து பார்த்து படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்குங்க. நன்றி, வணக்கம். ஒரு தவறு செய்தால் ஒரு அருமையான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்தது வந்து ஒரு பெருமையான விஷயம். அதில் வந்து என்னோடய நண்பர் ஸ்ரீ வந்து இருக்கிறாருங்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் ஏன்னா ஒரு தவறு செய்தால் இன்றைக்கி வந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து இந்த படத்தை வந்து இயக்குனர்களுக்கு, துணை இணை உதவி இயக்குநர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க.
உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கண்டென்ட் வந்து ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். இன்றைக்கி சரியான நேரத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கப்போகுது, இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஏமாற்றி எப்படியெல்லாம் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக அதுவும் வந்து ஒரு ஒரு ரசனையோடு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதில் ஒரு அருமையான ஒரு லவ்வை சொல்லியிருக்காங்க, ஒரு கவித்துவமான ஒரு லவ்வை சொல்லியிருக்கிறாங்க. நண்பர் ஸ்ரீ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஊர் மன்னார்குடியவர். அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு படம், மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை அந்த படம் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தான் படம் பார்த்தோம். ஒரு தவறு செய்தால் மிக அற்புதமான ஒரு படம், இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு திரைப்படம். இந்த இயக்குனர் மணி தாம்பரம், திரு மணி தாம்பரம் மிக அற்புதமாக படத்தை இயக்கியிருக்கிறாரு. அதை தாண்டி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, டயலாக்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொல்கிறோன்னா, உள்ளே அந்த ரூமில் இருந்துகிட்டு இருப்பாங்க, இருக்கும்போது வந்து சார்ஜரை கேட்பாப்பில் ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட, அது ஒன்று சார்ஜர் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சார்ஜர் கேட்கும் ஒரு எடுத்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து தண்ணி கேட்பார், வாட்டர் பாட்டில் கேட்பார், அது கொடுக்க மாட்டேங்கும். நான் வந்து கரண்ட்டு கொடுத்தா நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு கர்நாடக அரசியலில் வந்து மிக அற்புதமாக ஒரு ரெண்டே ரெண்டு டயலாகில் வந்துடுச்சு. இந்த மாதிரி படம் முழுவதும் அங்கங்கே அங்கங்கே சட்டையர் பொலிட்டிக்கல் சட்டையராகிய டைலாக்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சமயத்தில் வந்து நான் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அற்புதமான சீனோட இயக்குனர் விளக்கியிருக்கிறாரு. இது இல்லாமல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த கதாபாத்திரத்தின் மேலும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியம் கொடுத்து எல்லா கதாபாத்திரத்தின் மேலும் இந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இதனுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து ஏன்னா ஒரு இந்த படத்தில் பேசுவதற்கான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒன்று டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆளுக்குமே இன்றைக்கி நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதை நம்ம சாதாரணமாக கடந்துருவோம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் ஐயோ பிளட்டு கொடுங்க, இந்த குழந்தைக்கு சீரியஸாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பார்ப்போம். உடனே அதை பார்த்த உடனே அது என்னான்னு கூட செக் பண்ண மாட்டோம், நம்ம இன்னொருத்தருக்கு யாருக்கோ அனுப்பி விட்டுட்டு அது மூலிமா ஒரு சந்தோஷம், யாருக்கோ ஒருத்தர் உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணிட்ட மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாருமே இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கின்ற வியாபாரத்தை மிக அற்புதமாக இயக்குனர் விளக்கியிருக்கிறாரு. அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி வியாபாரமாக இருக்குங்கிறதும், ஒவ்வொரு மனிதனும் வந்து இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நல்லவனாக இருக்க முடியல. அந்த சோசியல் மீடியாக்காரன் சோசியல் மீடியாவில் இயங்குகிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வந்து மக்களுக்கு புகழ்த்தி அந்த மாதிரி நம்ப வச்சு இன்றைக்கி ஓட்டு போடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை மிக அற்புதமாக தெளிவாக இந்த படத்தில் படம்பிடிப்பிச்சு கருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு சதுரங்க வேட்டை சூதுகவும் அந்த மாதிரி வரிசையில் இருக்கிற ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்குது. இதில் நடித்திருக்கின்ற அந்த ஹீரோவாக இருக்கட்டும், அந்த ஸ்ரீதர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஸ்ரீதர் அவர் நடிச்சிருக்கிறாரு செகண்ட் ஹீரோவாக, அவர் அந்த ஹீரோ, அப்புறம் அந்த காமெடி பண்ணியிருக்கிற நபர் சுரேந்தர், எல்லாருமே வந்து அது மாதிரி இந்த பொண்ணு எல்லாருமே, அதுவும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை, ஆனால் அது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியாத மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அப்படியே மெய்மறக்க வைக்குது. சீரியஸாகவே இந்த படம், நீங்கள் ஒரு நல்ல படத்தை விரும்புகிறதா இருந்தால் நல்ல படம் ஓடுறதில்ல அப்படிங்கிற ஒரு மனோபாவம் பொதுப்படையான ஒரு கருத்தாக இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை இந்த படம் ஏமாற்றாது. நல்ல படம் ஓடுங்கிற அந்த வார்த்தையை தயவு செய்து மெய்ப்பீங்க ரசிகர்களே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நன்றி. என் பேர் விஜயகுமார், இணை இயக்குனர். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ படம் பண்ண போகிறேன். ஸ்ரீதர் வந்து என்னுடைய 10 வருஷம் கிடையாது, ஸ்ரீதர் வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷம் ஃப்ரெண்டு. உண்மையிலே இந்த படம் வந்து இந்த சின்ன டீம் வந்து அழகாக ரொம்ப 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 புரிகிற மாதிரி ஆடியன்ஸுக்கும் சராசரி ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க.
எங்களுடைய டீம் எங்களுடைய 2500 மெம்பர்ஸும் இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் டீம்னா எங்கள் டேரக்டர் டீம் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணால் அடுத்து வர புது இயக்குநர்களுக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்தால் தான் சின்ன இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய பேர் வேலை கிடைக்கும். பெரிய படங்கள் வந்து ஒரு 100 படம் எடுத்தாங்கன்னா சின்ன படம் வந்து 200 படம் எடுப்பாங்க. அப்போ சின்ன படங்கள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன படங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கண்டென்ட்டான படங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு மிக தாழ்மையான கேட்டுக்கிறேன். ஸ்ரீதர், அதான் இந்த ஸ்ரீதர், ஸ்ரீதர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாள் பழக்கம். ஒரு இந்த படத்தை வந்து தைரியமாக எடுத்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி நீ பார்க்க வச்சுருக்காருன்னா உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸ்ரீதரை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த டீம் குறிப்பாக டைரக்டருக்கு வந்து இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும். நல்ல டயலாக் எழுதியிருக்காரு, நல்லா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நல்ல டயலாக் எழுதியிருக்காரு, நல்லா அந்த மெச்சூர்டாக இருக்குது டயலாக்கு. இது வந்து படம் போட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி டயலாக்லாம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா ஒரு இயக்குநராக சொல்கிறேன், ஒரு டயலாக்ன்றது சாதாரணமாக வராது. அந்த அந்த அது கதைக்குள்ளே ஊறிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் டயலாக் வந்து எப்போனாலும் புதுசு புதுசாக டயலாக் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி சீன் டயலாக் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் சின்ன டயலாக்கு இந்த வருஷம் நார்வேயில் வந்து பெஸ்ட் டயலாக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அது நல்லா பண்ணி டைரக்டர் நல்லா மெனக்கெட்டுருக்கார். அதுதான் முக்கியமான காரணம். இது முழுக்க முழுக்க இது டைரக்டர் படம், அதுதான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இது டைரக்டர் படம். இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரி மீடியா வந்து சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா சின்ன படங்கள்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். வணக்கம். பாஸ்கர் என் பேர், டைரக்டர், கற்றது மர திரைப்படத்தோட இயக்குனர். என்னுடைய நண்பர் ஸ்ரீதர், நண்பர் சுரா, அதுபோல் பாரி, சந்தோஷ், அப்புறம் உபாசனா அப்படின்னு 5 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து ஒரு தவறு செய்தால். இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் படம். என்னென்னா இந்த புதுமுகங்கள் மட்டுமே வந்து வித்தியாசமான கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய இயக்குநர்கள், ஒரு பாலச்சந்தராகட்டும், ஒரு பாரதி ராஜாவாகட்டும், ஒரு மணிரத்னம் சாராகட்டும், இதுபோல் இயக்குநர்கள் எல்லாம் வந்து சொல்ல தவறிய சில விஷயங்களை இயக்குனர் மணி தாமோதரன் இந்த ஒரு தவறு செய்தால் படத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப அருமையாகவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். இந்த படம் ஏற்கனவே 2-3 இடங்களில் விருது வாங்கியிருக்கு. டொரண்டோவில் வந்து பெஸ்ட்டு சோஷியல் இஷ்யூ ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கு, அதே போல் நார்வேயில் வந்து பெஸ்ட்டு டயலாக் ரைட்டிங் அவார்டு வாங்கியிருக்கு. இன்னும் பல விருதுகள் இந்த படம் வந்து வாங்குறதுக்கு உண்டான தகுதியான படம் இது. இது தேர்தல் நேரத்துக்கு உண்டான படம் மட்டும் அல்ல, ஒரு ஓட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த படம். இந்த மணி தாமோதரன் என்பவர் இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுபோல் நண்பர் ஸ்ரீ வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நண்பர் சூரா இன்னும் நிறைய அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், நண்பர்கள் எல்லாமே வந்து வளரணும். என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில், எங்கேயாவது மூளையில். ஆனால் அப்படி ஒரு கண்டென்ட்டை எடுத்து இன்றைக்கி எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் எல்லார் மனசுலையும் இருக்குது. அதை உடச்சி அற்புதமாக நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் மிக சிறப்பாக அற்புதமாக யதார்த்தமாக பண்ணியிருக்கார். இந்த படத்தோட டைரக்டர் மணி தாமோதரன் உண்மையிலேயே அற்புதமாக இதை வந்து அழகாக எடுத்திருக்கிறார். ஆனால் பட்ஜெட்டில் இவ்வளோ நேர்த்தியாக பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்ன விஷயங்களில் அழகாக சொல்லியிருக்காங்க, நண்பர் அழகாக பண்ணியிருக்கார். வணக்கம். முதல்ல வந்து இந்த ஒரு தவறு செய்தால் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சதுக்கு மணி தாமோதரன் அவர்களுக்கும், அது அந்த படம் உருவாக காரணமான ஸ்ரீ அவர்களுக்கும் நான் வந்து எவ்வளோ பாராட்டு சொல்லணும்னு தெரியல. இதுக்கு ஒரு தில்லு வேணும், தைரியம் வேணும், கெத்து வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கெத்து உள்ள இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் உருவாகணுங்கிறது நம்முடைய ஆசையாக தான் இருக்குது. தினந்தோறும் தான் தப்பு பண்ணுறாங்க, காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கு வந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நம்மளை வந்து விற்கிறோம், பொதுவாக நம்ம வந்து காசுக்காக நம்ம விற்கிறோம், நாமளே விலை போயிட்டோம். இது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த சூழ்நிலையை வந்து திரைப்படத்தில் சொல்கிறதுக்கு ஒரு தில்லு, தைரியம், கெத்து வேணும். ஆனால் அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குங்கிறத நான் உணர்கிறேன்.
ஒவ்வொருத்தரும் வந்து இந்த உணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும். படம் பார்த்துட்டு கை தட்டி சூப்பர்னு சொல்லிட்டு போதும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு, நம்ம ஓட்டு எவ்வளவு விலை விலை உயர்ந்ததுங்கிறத வந்து புரிய வச்சுருக்காங்க. அதுக்கு சி வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நான் வந்து தனி ஒருவன் படம் பார்த்துருக்கேன், உங்களில் ஒருவன் பார்த்துருக்கேன், ஸ்ரீ நீ கோடியில் ஒருவன் ஆகிட்டப்பா சூப்பர். இப்படி ஒரு தில்லு வந்து உனக்கு எப்படி வந்து எனக்கு தெரியல. அவனை பார்க்கும்போது சாதாரணமாக தான் பார்த்தேன், ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த தில்லு வந்து இன்னும் அதிகமாகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும், நல்லாயிருக்கு. ஒவ்வொரு எல்லாருமே வந்து இதை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, பெரிய பெரிய ஆள் எல்லாமே பயப்படுறாங்க, பயந்துக்கிட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நீ பயம் இல்லாமல் படம் பண்ணி தில்லாக வந்து இந்த விஷயத்தை சொல்லி இத்தனை பேர் அரசியல்வாதிகள் வந்து எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க இந்த படம் பார்த்தா. சரியான நேரம், யாருக்கும் யாரும் இந்த வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. பெரிய பெரிய பேனர், பெரிய பெரிய நடிகர், பெரிய பெரிய நடிகைகள் அப்படி இப்படின்னு பேக்ரவுண்டை வச்சுட்டு வர்றாங்களே தவிர காசு பணத்துக்கு தான் படம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மக்கள் மத்தியில் வந்து ஒரு நம்மளுடைய ஓட்டுக்குரிய ஓட்டு, நம்ம ஓட்டு எவ்வளவு உரிமை, எவ்வளவு நம்மளுடைய உணர்வுகளை வந்து கொட்ட வேண்டிய விஷயம். நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காமலே காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு யாராவோ வர்றாங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நல்லவன் பூரா கஷ்டப்படுறான், கஷ்டமே இல்லாமல் அவன் வந்து காரு பங்களான்னு கலர்ஃபுல்லான வாழ்க்கையை பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஸ்ரீ நீ செஞ்சது நீ ஹேர்ஸாப்பா, நீ கோடியில் ஒருத்தன் தான்ப்பா, நீ தனி ஒரு ஆள் கிடையாது, உன் பின்னால் நீ நிறைய இனிமேல் வருவாங்க, நிறைய மக்கள் உனக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. நானே இப்போ ஒன்றுலேருந்து உனக்கு ஃபேன் ஆகிட்டேன், முதல்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ உனக்குள்ளே இப்படி ஒரு வெறி இருக்குது, ஃபயர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவை. நாட்டுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் சொல்லவாது முடியணும்ல, சொல்ல வேண்டிய ஆட்களே சொல்லாமல் வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க, அவங்களும் வெலை போய் தான் இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க பல இயக்குநர்களும் சரி, பல தயாரிப்பாளர்களும் பல நடிகர்களும் காசுக்கு தான் வேலை போயிட்டுருக்காங்க, பயப்படுவாங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு, பயப்படுவாங்க, ஒதுங்கிக்குவாங்க. இந்த காலத்து இந்த மாதிரி சரியான நேரம், சரியான நேரத்தில் சரியான படம், சரியான கருத்து, சரியான தைரியம், தன்னம்பிக்கை, பா பெரிய விஷயம், ஹேட்ஸ் ஆஃப். சீனி கோடியில் ஒருவன் ஆக போகிறேன், உங்களை வச்சு நான் வேறு வேறு மாதிரி கொண்டு வரத்துக்கான முயற்சியில் போயிட்டுருக்கேன். நான் ஒன்று விட போகிறது கிடையாது, எனக்கு தைரியமான ஆளுக்கு தான் வேணும், போல்டான ஆளுக்கு தாங்க வேணும், பயப்படுறவன் நமக்கு தேவையில்லை இல்லையா. அது அந்த மணி தாமோதரன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணிக்க. நடிகர் நடிகர்களும் இன்னும் யாரும் யாரையுமே குறை சொல்கிற மாதிரி தெரியல, எல்லாமே தெரியல. இவர் வில்லத்தனமும் பண்ணியிருக்காரு, காமெடியும் பண்ணியிருக்கு, நல்லாயிருக்கு. ஒரு தவறு செய்தால், இதுதான் அந்த படத்தினுடைய டைட்டில். நேற்று தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா. ஒரு தவறு, இந்த ஓட்டுன்ற ஒரு தவறை மாற்றி போட்டோம், காசை வாங்கி போட்டோம் அப்படின்ற பட்ச அப்படின்னு மாற்றி வாங்கி போட்டோம்னா நம்ம நாட்டுடைய தலையெழுத்தே அதை வந்து மாற்றிடுவோன்றதை மிக அருமையாக அழகாக ஒரு புது டைரக்டர் சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த ஹோல் டீமுக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஸ்ரீதர் வந்து இதில் முக்கியமான லீடில் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணுன்ற விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப அருமையான கண்டென்ட்டு, மிகச்சிறந்த கண்டென்ட். இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நாட்டில் நடப்பை பற்றி, இந்த ஓட்டு மக்களுடைய ஓட்டு பற்றி ரொம்ப எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதை இந்த திரைக்கதையில் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர். நம்ம நண்பர் ஒரு மெயின் லீடில் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையான கேரக்டரைஸ் பண்ணியிருக்காரு. மேலும் மேலும் நல்ல படங்கள் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இது எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கும். தியேட்டரில் பாருங்கள், சந்தோஷப்படுங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான கண்டென்ட்டுடைய படம், எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். என் பேர் ராஜேந்தனுங்க. இந்த மணி தாமோதரனுங்கிற நம்ம இயக்குனர் அழகான இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நல்ல திரைக்கதை, நல்ல எல்லா நடிகர்களுக்கும் சம வாய்ப்பை கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அழகாக சொல்லணும், ரொம்ப நாளுக்கு பின்னாடி அழகான தமிழை நாங்கள் சுவைச்சோம். அருமையான ஒரு காதல் கவிதையை சுவைச்சோம். அதுவும் ஒரு 10-15 நிமிஷம் கண்டினியூவாக சொல்லிகிட்டு இருக்காரு, ஒரு கதையே சொல்லியிருக்காரு. காதல் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாங்கிறது இந்த படத்தில் எல்லாம் காட்டியிருக்காரு. நம்ம இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேர்தல் வந்துட்டுருக்கு, நம்ம மக்கள் எப்படி நம்ம செயல்படணுங்கிறது சமூக வலைதளம் மூலிமா நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி மக்களுக்கு இது நன்மை செய்யணும், தவறு எப்படி இருக்குது வருது, அதை நம்ம எப்படி களையலாம் என்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவுரை கொடுத்து இந்த படத்தை அழகாக பண்ணியிருக்காரு. இதில் நடித்த நண்பர்கள்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க, அவங்களாம்
நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மென்மேல் ஒரு வெற்றி அடைந்த நல்லா நல்லூர் புரியணும் எல்லாரும். ஒரு தவறு செய்தால் இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வரோம். இந்த டைட்டிலே வந்து ரொம்ப ஒரு சவுண்டிங்கான டைட்டில், அதாவது அந்த புரட்சியில் ஒரு படம் வந்துருக்குங்களா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் சொல்லிட்டு, அந்த மாதிரி மிக ஒரு வலிமையான டைட்டில் இது. ஏன்னா படத்துலேயும் வந்து ஒரு மிக வலிமையான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன படத்தில் இப்படி ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் ஒரு படமாக தான் பார்த்தோம். ஆனால் அதனுடைய கண்டென்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பொதுமக்களுக்கு, அதுவும் இந்த அரசியல் சூழலில் இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய டைமில் மிக ஆழமான ஒரு விழிப்புணர்வு வந்து இவங்க இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலி நல்ல சவுண்டு, அதனுடைய சிறிதர் வந்து சொல்கிறப்ப சொன்னார் ரொம்ப பட்ஜெட்டில் எடுத்தோம் அப்படிங்கலாம் சொன்னார். ஆனால் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக எடுத்திருக்காங்க. இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நடிப்புன்னு சொல்ல முடியாது, இவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு யதார்த்தமாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக, அதாவது புது பசங்களாக ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க, ஆனால் எதுவுமே தெரில, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுகள், அதான் நம்ம பக்கத்து வீட்டு ஆளுகள் பார்க்குற மாதிரி அவ்வளோ யதார்த்தமாக அந்த கேரக்டர், அவங்களுடைய பாத்திர படைப்பு எல்லாமே நல்லா இருந்தது. டைரக்டரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பல சீக்வன்ஸ் வந்து எல்லாம் இது பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு வந்து என்னென்னா, அந்த டைரக்டருடைய மூளை தான் பல காட்சிகளை வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தினாலே கடந்து போயிருக்காரு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட லைட்ஸே எல்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சிறிதர் வந்து கொஞ்சம் ஒரு கேமரா யூனிட் எல்லாமே வச்சுருக்காரு அவர், அதில் ரொம்ப டெக்னிக்கலாக பல விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதாவது நீங்கள் ஒரு சின்ன படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீம்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கும். என்னென்னா, அது வந்து இந்த படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழில் வந்து ரிலீஸுக்கான சூழலுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழலாக தான் இருக்குது உங்களுக்கு. இதே இது மலையாளத்திலலாம் அதனுடைய இது வேறு, அவர் தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸு, அவங்க அந்த ரிலீஸிங் மெத்தேடு எல்லாமே வேறையாக இருக்குது. ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இந்த படத்தை வந்து கேரளாவில் பண்ணியிருந்தாங்கன்னா அது கொண்டாடப்பட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து டப் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் கொண்டு சேர்க்கணும், எல்லோரும் பாருங்கள், இந்த படக்குழுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சிங்கம் ஜெயவேல், இயக்குனர், நடிகர். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு தவறு செய்தால் படம் இப்போ எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தை வந்து இயக்குநர்கள் உறுப்பினர்களுக்காக திரையிட்டு காட்டப்பட்டது. இந்த படம் வந்து சரியாக வரவேண்டிய நேரத்தில் வந்திருக்கிற தரமான தகுதியான படம், ஒரு தவறு செய்தால். இந்த படத்தை ஒரு தரமான படம், தகுதியான படம் அப்படின்னு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏப்ரல் 19 பொது தேர்தல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோரும் போய் ஓட்டு போடணும், அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டு போடணும், அது யாருக்கு போடணும், எப்படி போடணும் அப்படின்னு இந்த படம் சொல்லலை. ஆனால் உங்களுடைய உரிமையை நீங்கள் சரியாக முறையாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் வரேன். படம் ஆரம்பிக்கப்பட்டத காட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் தங்கி வாடகை கொடுக்க முடியாமல் தங்கியிருக்கிற ஒரு 4 பேர், வலுக்கட்டாயமாக அந்த 4 பேரை வெளியே எடுத்துகிற ஒரு ஹவுஸ் ஓனர் அப்படின்னு தொடங்கி, அந்த 4 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒரு அழகான ஒரு லவ்வு, நம்ம ஆட்டோகிராஃப் சேரன் சார், அவர் வந்து ஒரு படம் முழுக்க அந்த ஃபீலை சொன்னார். இவர் வந்து ஒரு சில நிமிஷத்தில் அந்த லவ் ஃபீலை ரொம்ப அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கார். அதுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ அவருக்கு, இயக்குனருக்கு, காதலை ரொம்ப கௌரவமாக ரொம்ப அழகாக சொன்னதுக்காக. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே வந்து கை கால் முளைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முளைச்சிருக்கு. இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. பொண்டாட்டி இல்லாமல் புருஷன் இருக்கார், அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி இல்லாமல் இருக்கிறவங்க. ஆனால் ஃபோன் இல்லாத யாருமே இல்லை. அந்த ஃபோன் எந்த அளவுக்கு அறிவானது, எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னா, ஒரு மனித மூளை எந்த அளவுக்கு அறிவானதோ, ஒரு மனித மூளை எந்த அளவுக்கு ஆபத்தானதோ, அதைவிட மிக அறிவானது ஒரு ஃபோன்
அப்படிங்கிறத விட அதை விட மிக ஆபத்தானது ஒரு ஃபோன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் இயக்குனர். உண்மையிலே அவருக்கு இன்னொரு ஹேண்ட்ஸ் ஆப்பியோ, நமக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அது உண்மையா பொய்யா, அதில் யாருக்கு பாதிப்பு இருக்குது, அதன் மூலம் யார் பலனடைகிறாங்க அப்படின்றது எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், டக்கு 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 டக்குன்னு அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால யார் பலனடைகிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் படம் பாருங்கள், தியேட்டருக்கு போய் பாருங்கள், தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். இன்னொன்று, ஓட்டு நம்மளுடைய உரிமை, இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஓட்டை காசு வாங்கிட்டு 500, 1000, 1000 நாம் வந்து ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத நம்ம கன்னத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. காசு வாங்கிட்டு போடுங்கன்னு சொல்லலை, போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். நம்ம ஓட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா, நம்ம தாய் நம்ம மனைவியை காசுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். தயவு செஞ்சு காசு வாங்கிக்கிட்டு, காசு வாங்காமல் ஓட்டு போடுறவங்க இந்த படத்தை பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பார்க்க வேண்டிய படம் இந்த படத்தை. 19 ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். நல்ல சினிமாவை, நல்ல கண்டென்ட்டை, ஒரு நல்ல விழிப்புணர்வை எதிர்பார்க்குற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். அதனால் தயவு செஞ்சு ஒரு தவறு செய்தால் அந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். அப்புறம் நடித்தவங்களை பற்றி சொல்லணும். ஸ்ரீதர் ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப, அதாவது நிறைய படங்கள் நடித்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி வந்து யதார்த்தமாக கேஷுவலாக நடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. காமெடி நண்பர் சுரேந்தர் ரொம்ப அழகாக காமெடி பண்ணியிருக்கார். இப்போ காமெடி நடிகர்களோட வரவு கம்மியாக இருக்கிறது, தயவு செஞ்சு இவர் எல்லோரும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பயன்படுத்திங்க, அருமையாக பண்ணியிருக்கார் காமெடி. ஆமாம், கரண்ட்டு கொடுக்கறது நான், நீ தனித்தர மாட்டியா அப்படின்னு கேட்டு நம்ம எல்லாரையும் அரசியலாகவும் கருத்தாகவும் யோசிக்க வைக்கிறார். அதே மாதிரி சுவிஸ் பேங்க்கில் பணம் வச்சுருப்பான் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்லும்போது, இல்லை இல்லை, சூளமேட்டில் ஒரு அக்காவை வச்சுருக்காருன்னு சொல்லுன்னு ரொம்ப அருமையான அரசியல் தாக்கத்தை, அரசு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல் விஷயத்தை நச்சுன்னு பஞ்ச் அடித்த மாதிரி அடித்து நம்ம எல்லோரும் சிரிக்க வைக்கிறாரு, அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த ஹீரோயின் பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. அந்த பாரின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு நண்பர் வரலன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப அற்புதமாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகம், தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய உணர்வுகளை அந்த முகம் பாவனையில் ஒரு உதவி இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் இயக்குனராக ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு கதாபாத்திரமாக இதில் வாழ்ந்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர் பாண்டியன் தன்னுடைய மகள் பேரில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படம் எடுத்த தயாரிப்பாளருங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கலாம். போட்ட படம் வருது வரல அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல படம் எடுத்த தயாரிப்பாளருங்க, ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு மாறுத்தட்டிக்கலாம். தயவு செஞ்சு தமிழ் சினிமா ரசிகர்கள் இதை இன்றைக்கே போய் பாருங்கள். இன்னிலேருந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சுருங்க. 18 அன்னைக்கு ராத்திரி முழுக்க உங்கள் மனசுக்குள்ளே கண்ணை மூடி கனவா நினைங்க, ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் காசை வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு என்னுடைய கோரிக்கையாகவும் உங்கள் முன்னாடி வச்சு, எல்லாருக்கும் இந்த ஒரு தவறு செய்தால் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் பார்த்தோம். இன்றைக்கி தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா, கண்டென்ட்டை நம்பி தான் இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட்டையும் பல கோடி ரூபா பணமோ அதுக்கு தேவையில்லை. நல்ல கதை, நல்ல கண்டென்ட்டு, நல்ல மேக்கிங் இருந்ததுன்னா படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்குன்றது இந்த படம் ஒரு உதாரணம். டைரக்டர் தாமோதரன், மணி தாமோதரன் பேர் இப்போ நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது, மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது, குறிப்பாக டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நடித்தவங்கள்லாம் நடித்த மாதிரியே தெரியல, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நண்பர் ஸ்ரீதரை வந்து சூப்பராக பண்ணி, இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அது அந்தளவு எனக்கு இவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கல, நான் இருட்டு நேரடியாக சொல்லிட்டாங்க. பட் இதில் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, நல்ல கண்டென்ட்,
அந்த கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். சோஷியல் அவேர்னஸ் இன்றைக்கி இப்போ இருக்க எலெக்ஷன் மூடில் எல்லாருக்கும் தேவையான படமாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, யங் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்கமிங் ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது இந்த படம். எவ்ரி திங் எல்லா நடக்கிற அத்தனையுமே நன்மைக்கு நினைக்கக்கூடிய ஒரு தாட் கிடைக்குது. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு, குறிப்பாக டைரக்டருக்கு அண்ட் ஆர்டிஸ்ட் ஆல்சோ என் நண்பர் ஸ்ரீதர் அவனுக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, அதாவது ஒரு மனிதன் ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்றது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. அதை மிகச்சிறப்பாக பதிவு பண்ண படமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்தது ரொம்ப முக்கியமானதாகவும் கருதுகிறேன். தேர்தலுக்கு பிறகு அல்லது தேர்தலுக்காக ஓட்டுக்கு காசு வாங்கி உங்கள் கரங்களை நீங்கள் களங்கப்படுத்தாமல் ஓட்டு போட்டு இந்த பெருவிரலில் இந்த ஆட்காட்டி விரலில் மை வைத்து சரியான ஆளை தேர்ந்தெடுப்பதின் மூலமாக ஆளுகிற சரியான உரை காண ஆள்காட்டியாக இந்த விரல் இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிற சிறப்பான படமாக இருக்குது. சொந்த கருத்து அப்படின்றது எதுவும் இல்லை. இயக்குனர் மீரா கதிரவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இயக்குனர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரியான வேதனை சினிமா தயாரிப்பது அப்படின்னாரு. முழுக்க வளர்ந்த ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரியான வேதனைன்னாரு. அத்தகைய வேதனைக்குள்ளாக ரத்தமும் சதையுமான ஒரு படத்தை தயாரிப்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் ரொம்ப 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 சாதாரணமான விஷயமா ரெபல்சன் அப்படின்ற என்னுடைய நண்பர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மீடியா ஹேஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஸோ ஊடகவியலாளர்களாக, ஊடகக்காரர்களாக, சினிமாக்காரர்களுக்காக எங்களுக்கு இருக்கும் சமுதாயத்தின் மீதான மிகப்பெரிய பொறுப்பை வலியுறுத்திய படமாக இது சிறப்பு பெறுகிறது. படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னோடய பேர் வந்து சுரா சுரேந்தர். ஒரு தவறு செய்தால் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. டைரக்டர் யூனியன்லேருந்து வந்த எல்லா சார்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 8 வருஷமாக அந்த முடியை வளர்த்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஊரில் வந்து இது வரைக்கும் என்னை யாருமே மதித்ததே கிடையாது. ஊரில் வந்து ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை மதிக்கலை. ஒரு டைம்லாம் எங்கள் அப்பா வந்து என்னை, நான் பைக்கில் கூப்பிட்டு போகிறேன், என்னை வந்து இல்லைடா உன்னை யாருன்னு சொல்லிக்கிறேக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை விட எங்கள் அம்மாவும் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. சொந்த பந்தங்கள் யாருமே நம்மளை ரொம்ப மதிக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ அப்பா நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பாரிங்கிறவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. படம் நல்லபடியாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். டைரக்டர் மணிதாமோகனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஊர்லேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 பேர் தான், பாலமுருகன் வீரகுமார் சொல்லிட்டு 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஊரில் கூட நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்லாம் மாறன் இருக்கார், நம்ம ஃப்ரெண்டு இவர் இருக்கார், ஜெய்சங்கர் இருக்கார், அதுக்கப்புறம் அட்டுமுத்து மொசக்குட்டி, இந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஊரில் விட சென்னையில் தான் வந்து எனக்கு வந்து சென்னையில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊரில் வந்து சொந்த பந்தம் யாருமே நம்மளை மதிச்சதில்லை, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. முடிய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இவெல்லாம், என்ன ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. சொந்த பந்தங்கள் ஊரே அந்தளவுக்கு நம்மளை ரொம்ப கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த வெற்றி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டியனா, அவர் இல்லைன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சாத்தியமே கிடையாது. கோ டைரக்டர் ஷாஜகான், ராகுல், இவங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கலரிஸ்ட்டு இஷாமு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாரிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார். ஆமாம், டைரக்டர் வந்து எல்லாருக்குமே ரிஹர்சல் கொடுத்து படம் இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டராக ரயான் பண்ணியிருக்காரு. கேமராமேன் விஜய், ஸ்ரீதர் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவலுக்கு போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் ஸ்ரீதர். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு தவறு செய்தால் இந்த நேரத்தில் இந்த படம் லான்ச் ஆகிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதுக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்காக பெஸ்ட் சோஷியல் இஷ்யூ ங்கிற அவார்டு வந்து டொரண்டோ தமிழ் ஃபெஸ்டிவலில் கொடுத்தாங்க. பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும் கொடுத்தாங்க. இப்போ நார்வேயில் பெஸ்ட்டு டயலாகும் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய படங்கள், நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படங்கள் வந்து நாமினேட் ஆகி அவார்டு ஆகியிருக்கு. இவங்க 2 பேரும் தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஷாஜகான் கோ டைரக்டர், அவர் ஒரு கோ டைரக்டர், ராகுல் 2 பேரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. டைரக்டர் இப்போ வெளியில் போகிறதுனால இங்கே வர முடியலை, பப்ளிசிட்டியில் இருக்கார். கண்டிப்பாக பேசுங்க. இந்தாங்க ஷாஜகான். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேச போகிறேன்னா, எல்லோரும் இந்த படத்தில் வந்து அரசியல் இருக்குது அரசியல் இருக்குதுன்னு பேசுகிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசியிருக்கோம்.
எல்லாரும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி சொன்னது, நாங்கள் வந்து ஒரு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னையிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் இதை பண்ணணும், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். அதுக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ணி சர்வே எடுத்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த இன்புட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்குன்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், நல்ல கண்டென்ட் வரல வரலன்னு சொல்கிறீங்க, இது நல்ல கண்டென்ட் டெஃபினட்டாக, இது வந்து ஒரு ஒரு இஷ்யூவை பேசியிருக்கு, அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சமான இஷ்யூ தான், அரசியல் அரசியல்னு முழு நேரம் அரசியலாக இருக்காது இது, அட் த சேம் டைம் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரியும் இருக்கும், பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரியும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னல்ஸில் தான், மிக்சர் ஆஃப் ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் நீங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணால் இந்த படத்தை. இப்போ நம்ம மலையாள கண்டென்ட்டை பற்றி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோமோ அந்த மலையாள கண்டென்ட்டை பேசாமல் நம்ம தமிழ் பட கண்டென்ட்டை பேசுகிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் டீம் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், எல்லாருமே ஒன்றா சேருவோம், நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இப்போ பேசுகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய டைரக்டர் மணி தாமோதரன் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஷாஜகானும் தான் அவருக்கு அவருடைய ஐடியாஸை நாங்கள் எல்லாம் சேர்ந்து, நாங்கள் மூணு நான் டைரக்டர் நானும் இவெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறத விட மக்கள் பேசுகிறத தான் பெருசாக நம்ம இது பண்ணோம், ஏன்னா நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டில் வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரில, ஒரே இதாக இருக்குது. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகளை நீங்கள் உருவாக்குங்க, மக்கள் கையில் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படத்தினுடைய வெற்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தவறு செய்தால் படம் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படம். வந்து அரசியல் பேசுகிற படம் இந்த படம். நான் பெரும்பாலும் என் நண்பர்கள்ட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு கேட்குறதே தப்பு, அதாவது நான் நல்லவன் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லது பண்ணுறேன்னு எந்த நல்லவனு சொல்ல மாட்டான். ஆனால் அதையும் தாண்டி பணம் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான் அப்படிங்கிறத தான் அந்த படம் சொல்ல வர்ற ஒரு கருத்து. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியா நிறையா இருக்குது, சோசியல் மீடியாவில் வர்ற எல்லா செய்தியும் நம்ம உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க, நிறையா வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுவுமே நம்ம உண்மைத்தன்மை செக் பண்ணாமல் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வீடியோ அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு பெரிய கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து இந்த மாதிரியான படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கணும், யார் தோக்கணும், யாரை வந்து நல்லவனாக காட்டணும், யாரை கெட்டவனாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த படம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், ஆனால் வந்து என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை தெளிவாக நீட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி படம் போரடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ காமெடி அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை சீன் பை சீன் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே டயத்தில் இந்த காலகட்டத்துக்கு வர்ற இப்போ வர வேண்டிய ஒரு கரெக்டான ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அரசியல் இப்போ எலெக்ஷன் வருது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இது பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது, சின்ன சின்ன கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டை மட்டும் போட்டு எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா உங்களோட பைசா வீணாகாது, அந்தளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு படம் தான் இந்த படம். நன்றி. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். நான் இதில் லீடாக நடிச்சிருக்கேன், ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். இது வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் படம், இது வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஒரு 3 வருஷ போராட்டம். இந்த படம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டைரக்டர் யூனியனில் போட்டு எல்லாரோட ரிவ்யூவும் அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கேங்கிற ஒரு கமெண்ட்ஸ் வந்தது, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். நல்ல டைரக்டர், நல்ல கதைகள் இருந்து
இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். லோ பட்ஜெட்டில் நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்ஸும் நாங்கள் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்தோம். இது வந்து டொரண்டோவில் பெஸ்ட்டு ஆக்டருக்கும் பெஸ்ட்டு சோஷியல் இஷ்யூக்கும் கிடச்சிது. இப்போ பெஸ்ட்டு டயலாக்ஸுக்கு நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடைக்கிது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த படத்தில் நானும் ஒன் ஆஃப் த பாட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல. இது வந்து நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் இதை வந்து எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ரொம்ப மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் அப்படிப்பட்ட படம். நிறைய டயலாக்ஸு, நிறைய கிளாப்ஸ், கிட்டத்தட்ட 20-28 இடத்துல 25 இடத்துக்கு மேலே கிளாப்ஸ் கிடச்சிது. டேரக்டர் அவ்வளோ ஈஸியாகலாம் கிளாப்ஸ் பண்ணிட மாட்டாங்க. இங்கே இருந்த எல்லாருமே டேரக்டர்ஸாக இருந்தாங்க. அவங்களே பெருமையாக சொல்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டேரக்டர். டேரக்டர் நல்ல டயலாகு, நல்ல லிரிக்ஸு, ஆக்டர் அவ்வளோ அழகாக வேலை வாங்குவார். நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷனில் பெரிய லெவலுக்கு ஆச்சு ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்பி இந்த படத்தை எடுத்திருக்கோம். சந்தோஷம். இதை நீங்கள் எந்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த லெவலுக்கு போய் கொண்டு சேருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்து எல்லாருக்கும் மவுத் டாக்கில் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.